व्यूवर्स वेलकम टू स्वाति समेल नम्मा ईजियाना रवा लड्डू पन्न पोरों अदुक्कु तेवैयान इंग्रीडियंट्स पात्तरला वांगा अर कप पाल ओरु कप रव ओरु कप सक्करे ड्राई फ्रूट इदु ड्राई कोकोनट नम्म तुरुवि वेच्चिरुक्कोम तेवैयान अळुवु नेय् वांगा इप्पो वीडियोकुल्ल पोयिडलाम ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நெய் நல்லா சூடாக இருக்குது நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை வறுத்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம இதை எடுத்து செப்பரேட்டாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மீதி நெய் அதிலே இருக்குது நம்ம இப்போது ஒரு கப் ரவையை போட்டு லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் ஜுமா நெய் ஊற்றிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதோட அரோமா வரும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ரவை ஃப்ரை ஆகிட்டு இருக்கு அதுக்குள்ள நம்ம சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கிட்டோம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனா ஆப்ஷனல் தான் இலக்காய் சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது இலக்காவோட ஸ்மெல் நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணலாம் இல்லைனா விடலாம் பாருங்கள் நம்ம ரவெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம இப்போது ட்ரை கோகோனட்டை இதில் போட்டுடலாம் இப்போது நம்ம ட்ரை கோகோனட்டையும் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த ட்ரை கோகோனட்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு நம்ம பவுடர் பண்ணி வச்ச சுகரை இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ பவுடர் பண்ணி வச்சு சுகர் போட்டுருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோம் நம்ம காய்ச்சி வச்ச பாலை கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மீதி இருக்கிற பாலையும் இப்போ பாலையும் இதில் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம லிட் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் போட்டுடலாம் நம்ம மீதி இருக்கிற நெய்யும் ஊற்றிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வருது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிருக்கு நம்ம கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ க்ரீஸ் பண்ணிக்கோங்க க்ரீஸ் பண்ணி இப்போ பாருங்கள் இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம் மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம் இதை அப்படியே கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கார்னிஷிங் இதில் ஆட் பண்ணலாம் இப்போது ஃப்ரை பண்ணி வச்சு ட்ரை கோகோனட்டில் இது ஜஸ்ட் ரோல் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ